வெல்கம் டு நமோ லவர் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, கோஎஃப்எஸ் தீவனச்சோளத்தை பற்றி தாங்க பார்க்குறோம். இதுவரைக்கும் நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோஎஃப்எஸ் தீவனச்சோளத்தை பொறுத்த வரைக்கும் மல்டி கட்டிங்க, அதாவது ஒரு டைம் விதைச்சிட்டிங்க அப்படின்னா குறைந்தபட்சம் வந்து ஒரு 3 வருடம் வரைக்கும் நம்ம வந்து இதை வச்சுக்கலாங்க. கட் பண்ண வந்து தளைஞ்சிக்கிட்டே இருக்கும். மாடு வளர்ப்பவர்களுக்கு வந்து ஒரு அருமையான பசுந்தீவன பயிருங்க. ஸோ இது வந்து எப்படி விதைக்கிறது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு 2 அடி பார் பிடிச்சி போடலாம். இல்லை அப்படின்னா 3 அடி பார் பிடிச்சி கூட நம்ம கரையோட ஒரு சைடு வந்து விதையை வந்து விதைச்சிக்கலாம். மல்டி கட்டுறங்க, கட் பண்ண தளைஞ்சிக்கிட்டே இருக்கும். இதில் வந்து பார்த்துட்டோம்னா கோஎஃப்எஸ் 29 சரி 31 சரி அதிக புரதச்சத்து இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நார் சத்து வந்து அதிகம் இருக்கிறதுனால வந்து மாடுகள் வந்து அதிக விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பசுந்தீவன பயிருங்க. இந்த தீவனச்சோளத்தை கொடுக்குறப்ப பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பால் கறவை வந்து நல்லா இருக்குங்க, டெஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும், நல்ல மில்க் ஈல்டும் நல்லா உங்களுக்கு மாடு வந்து கொடுக்குங்க. நல்ல வறட்சியை வந்து தாங்கி வளரக்கூடிய ஒரு ரகம் தான் இந்த கோஎஃப்எஸ் 29 மற்றும் 31. இந்த 2 விதைகளுமே நம்மகிட்ட கிடைக்குங்க. தேவைப்படும் விவசாயம் வந்து நம்ம தொடர்ந்து வந்து வாங்கிக்கலாங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஓகேங்க, கோஎஃப்எஸ் 29 31 இந்த 2 ரகமே நம்மகிட்ட விதைகள் விற்பனை கொடுத்துருங்க. தேவைப்படும் விவசாயம் நம்மளோட தொடர்பு வந்து வாங்கிக்கலாங்க. நன்றி, வணக்கம்.